வணக்கம் நண்பர்களே, வைகறி கண்ணன். தேனியில் குதிரை வண்டிகள் வரிசை கட்டி நின்றிருந்தது ஒரு காலம். சாதாரண ஜனங்களும் குதிரை வண்டியில் ரெக்கை கட்டி பறந்தது அது ஒரு சுக அனுபவம். குதிரை வண்டி ஓட்டுபவர் தன் குதிரையை ஒரு பிள்ளையைப் போல அதிக அக்கறை காட்டி அதன் மீது அளவற்ற பாசத்தை பொழிந்து வந்தது அவர்களது மனித நேயம். பாதசாரிகள் குதிரை வண்டியின் சத்தம் கேட்டு குதிரை வண்டிக்கு வழி கொடுத்து அந்த குதிரை வண்டி தன் பார்வையிலிருந்து மறையும் மறைக்கும் கண்டு கழித்து பரவசம் அடைந்து வந்ததும் அக்காலம். சரியான குதிரை வண்டிகளின் நினைவுகளை பகிர்ந்து கொள்வதே இந்த பதிவு. நம்ம வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து நின்ற பல விஷயங்கள் காலத்தின் ஓட்டத்தினால் காணாமல் போய்விட்டன. இப்படி நம்மை விட்டு, நம் தேனி நகரை விட்டு மறைந்து போன வாடகை குதிரை வண்டிகளின் நினைவுகள் பாறைகள் மேல் எழுதப்பட்ட எழுத்தாக நம் நினைவில் நிலைத்திருக்கிறது. மன்னர்களும் ராஜாக்களும் பயணப்பட்டு வந்த குதிரை வண்டியில் சாதாரண ஜனங்களும் குதிரை வண்டியில் பயணப்பட்டு சந்தோஷம் அடைந்த அந்த நினைவுகளை திரும்பி பார்ப்போம். குதிரைகள் மனுஷரோடு நல்லா உறவாடக்கூடியது, நன்மானம் மிக்கது, நமது மனதை புரிந்து கொண்டு நடப்பது. நம் மனம் என்ன நினைக்கிறது என்பதை அறிந்து நம் மனதோடு பேசக்கூடிய வல்லமை கொண்டது குதிரைகள். குதிரை தன் எஜமானரை தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றக்கூடிய குணம் கொண்டது. என்ன மனுஷருக்கு 10 மாதம், குதிரை குட்டிக்கோ 11 மாதம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் குதிரைகள் பேச மறுக்கின்றன என்கிற சிறுகதையில் குதிரை தான் கதாநாயகன். வீட்டிலிருந்து அப்பா நடைபயிற்சிக்காக சென்றவர் ஒரு குதிரையோடு வீடு திரும்புகிறார். வீட்டில் உள்ள அனைவரும் அந்த குதிரையை பார்க்கிறார்கள், அதனுடன் பழகுகிறார்கள். அந்த வீடே குதிரையை பற்றிய பேச்சாகத்தான் இருந்தது. அது மெல்ல பரவி அடுத்த வீட்டுக்காரர்களுக்கும் தெரிந்து அடுத்த வீட்டுக்காரர்களும் அந்த குதிரையோடு சிநேகம் ஆகிறார்கள். அதுவும் தெரிந்து அந்த தெருவே குதிரையை கொண்டாடி வருகிறது. பின்னர் அந்த ஊரே குதிரையை பற்றிய பேச்சாகத்தான் இருந்தது. இப்படி குதிரைகள் மிகவும் வசீகரமானவை. நெப்போலியன் இத்தாலிய படையெடுப்பு நடத்தி கொண்டிருந்தார். ஆஸ்திரியாவுடனான போர் அலெக்சாண்டரியா நகரத்தில் நடந்து வந்தது. ஆஸ்திரியர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். மாருங்க போரில் வெற்றி பெற்றதால் இத்தாலியில் நெப்போலியன் கை ஓங்கியிருந்தது. இந்த மாருங்க போரில் வெற்றி பெற்றதற்கு தான் உபயோகித்த குதிரையை தான் பிரதான காரணம் என்று கருதி, அதனுடைய சிறந்த ஒத்துழைப்பும் உறுதுணையாக இருந்தது என்று கருதி, மாருங்கோ போரின் வெற்றியின் நினைவாக அந்த குதிரைக்கு மாருங்கோ என்று பெயர் சூட்டி குதிரையை கௌரவப்படுத்தினான் நெப்போலியன். இப்படி குதிரைகள் வேகத்துடன் வீரத்தையும் கொண்டிருந்தது. தேனியில் அன்னைக்கு ஒரே பஸ் ஸ்டாண்டு தான். அந்த பஸ் ஸ்டாண்டின் அருகில் குதிரை வண்டிகள் வரிசையாக நின்று கொண்டிருக்கும். குதிரையுடன் குதிரை வண்டிக்காரர்கள் பேசிக்கொள்வார்கள், என்ன ராசா கோவிச்சுக்காத, இன்னும் சவாரி கிடைக்கலையே, சவாரி வந்ததும் உனக்கு தீனி வாங்கி போடுறேன். சில குதிரை வண்டி ஓட்டிகள் குதிரை வண்டியில் உட்கார்ந்து அன்றைய தினசரிகளை புரட்டி கொண்டிருப்பார்கள். சில குதிரை வண்டிகளில் சவாரிகள் பேரம் நடந்து கொண்டிருக்கும். குதிரை வண்டிகள் செல்வது உறுதியான உடனே குழந்தைகளுக்கு எங்கிருந்து தான் வந்து ஒட்டிக்கொள்ளுமோ குதூகலமும் சந்தோஷமும். நீ முந்தி நான் முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு குழந்தைகள் அனைவரும் குதிரை வண்டி ஓட்டுபவரின் இருக்கைக்கு அருகிலே சென்று இடம் பிடித்து உட்கார்ந்து கொள்வார்கள். குதிரை புறப்படும். குதிரை புறப்பட்டதும் குதிரை வண்டிக்காரர் தன் சாட்டியை சுழட்டுவார். பளீர் என்று அதிலிருந்து ஒரு சத்தம் வரும். அது நமக்கு சத்தம்,
குதிரைக்கு அது ஒரு சங்கீத பாசை. குதிரை வண்டிக்காரருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரை நடை. குதிரை வண்டிக்காரரின் சாட்டையின் சுழற்சிக்கு தகுந்த மாதிரி அந்த குதிரைகள் வேகமாகவும் மெதுவாகவும் வளம் இடமாகவும் செல்லும். டொக் 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 குதிரை வண்டியின் சப்தம் கேட்டு சாலையில் நடந்து செல்வோர் குதிரை வண்டிக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்பார். அப்போது அந்த குதிரை வண்டி தன்னை கடக்கும்போது அந்த குதிரை வண்டியவே பார்த்து கொண்டிருப்பார். குதிரை வண்டிக்குள் உட்கார்ந்திருக்கும் சவாரியையும் பார்க்கும் பொழுது சாலையில் செல்பவர்களுக்கும் குதிரை வண்டிக்குள் இருப்பவர்களுக்கும் முன்னமே அறிமுகமானது மாதிரியான ஒரு சிநேக அவர்களுக்குள் ஒரு பரஸ்பரம் உருவாகும். ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை செய்து கொள்வார். குதிரை வண்டிக்குள் இருப்பவர்களுக்கு சாலையில் செல்வரை பார்க்கும்போது தான் ஒரு பெரிய மகாராஜாகவும் தான் ஒரு பெரிய மன்னராகவும் சாலையில் செல்பவர்களெல்லாம் தனது நாட்டு பிரஜைகளாகவும் தோன்றும். குதிரை வண்டியில் சென்று நாம் இறங்கி அட்ரஸ் கேட்டோமாட்டேன். அட்ரஸ் சொல்லக்கூடியவங்க நம்ம கூடவே அழைச்சிட்டு போய் நம்ம எந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தோமோ அந்த வீட்டை காண்பிப்பாங்க. அவங்களுக்கும் அட்ரஸை காட்டக்கூடிய அவங்களுக்கும் ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். குதிரை வண்டியிலிருந்து வந்து நம்மகிட்ட அட்ரஸ் கேட்டாங்களேன்ட்டு. இப்படியாக குதிரை வண்டியில் பயணப்பட்டு குதிரை வண்டியை விட்டு இறங்கியதும் சவாரிக்கும் குதிரை வண்டி ஓட்டுபவருக்கும் குதிரைக்கும் விடை பெறுகிற போது மனதில் ஏதோ ஒரு வெற்றிடம் ஏற்படும். பிரியா விடை பெறுவார்கள். எங்கிருந்தோ வந்து ஒரு சோகம் தனது மனதுக்குள் இறங்கிவிடும். குதிரைக்கும் குதிரை வண்டிக்காரருக்கும் குதிரை வண்டியின் சுழலும் சக்கரத்தில் அந்த சுழலாத வாழ்க்கையில் இந்த நினைவுகளே என்றும் பொக்கிஷங்களாக திகழும்.